ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் 65 பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மால் பீசஸாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கோன்ட்டு. இதே மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு 20 பல் பூண்டு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு உப்பு தேவையான அளவு இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு நம்ம கர்ட் வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் வந்துட்டு எதுக்காக நம்ம போடுறோம்னா நல்லா வந்துட்டு சிக்கன் சாஃப்டாக இருக்கும். அப்படின்னா இப்போ பாருங்க நம்ம நல்லா வந்துட்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. நாம் வந்துட்டு இது கூட 1 எக் சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு 1 எக் ஊற்றி பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துருக்கு நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க எக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு கடல மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் to 1 ஹவர் வந்துட்டு நம்ம ஊற வைக்கணும். பாருங்கள் நல்லா வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு வந்துட்டு நான் மசாலா அரைக்கும் போதே சேர்த்துக்கிட்டேன். இது பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம் லைட்டாக. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதை 1 ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம கலக்கி வச்ச மசாலா வந்துட்டு 1 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அப்படியே எடுத்து போட்டுருக்கூடாது, நீ செப்பரேட்டாக ஒவ்வொன்றும் எடுத்து போடணும். இல்லைனா வந்துட்டு உன்னோட ஒன்று வந்துட்டு ஒட்டிக்கும். இப்போ வந்துட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். வேகட்டும். இப்போ வந்து நல்லா வெந்துச்சு பாருங்க, நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இதே போலவே எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். You
இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா நல்லா வெந்துச்சு. சுவையான சிக்கன் 65 தயார். நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சுவையான சிக்கன் 65 தயார். நீங்களும் வந்துட்டு வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.